கபடி 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 விளையாட்டு ஆரம்பம். இதற்கு அடுத்து எம்எஸ்பி கொடிக்குறிச்சி ஓடகரை இந்த இரண்டு டீமும் தயாரா இருங்க, ஆதார் கார்டோட வந்து ரெடியா இருங்க. எம்எஸ்பி கொடிக்குறிச்சி ஓடகரை இந்த இரு அணிகளும் தயார் நிலையில் இருக்கவும். இப்போ விளையாட போகிற டீம் கண்ணன் பாய்ஸ் நல்லா வரும். இவங்க விளையாட்டு முடிச்ச உடனே எம்எஸ்பி கொடிக்குறிச்சி ஓடகரை இந்த இரு அணிகளும் தயார் நிலையில் இருங்க. உலகத்தின் வலிமையான சொல் செயல். அந்த செயலை சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்கும் பாபா சாஹிப் மக்கள் இயக்க கமிட்டி குழுவினர் அனைவருக்கும் பாபா சாஹிப் மக்கள் இயக்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக மோதும் அணிகள் நேதாஜி ஸ்போர்ட்ஸ் கல்லிடை, செவன் ஸ்கில்ஸ் புதுக்குடி. இந்த இரண்டு அணிகளும் இரண்டாவது சுற்றில் முதல் முறையாக மோதுகின்றன. முதல் சுற்றில் 16 அணிகள் வெற்றி பெற்றன, அதில் முதல் இரண்டு அணிகள் இரண்டாவது சுற்றில் முதலாவதாக மோதும் அணிகள் நேதாஜி ஸ்போர்ட்ஸ் கல்லிடை, செவன் கேர்ள்ஸ் புதுக்குடி. இரண்டாவது சுற்றின் முதல் போட்டி இதோ நடந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது சுற்றில் முதலாவதாக மோதும் அணிகள் நேதாஜி ஸ்போர்ட்ஸ் கல்லிடை, செவன் கேர்ள்ஸ் புதுக்குடி. அம்பேர் ரெண்டு எடுத்து கொடுங்க, அம்பேர் மூணு எடுத்து வந்துருக்காங்க.
அம்பேர் மூணு இருக்கும் வந்துருக்காங்க. இதை ஒருத்தர் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் திட்டியறதுக்கு இல்லை. நேதாஜி ஸ்போர்ட்ஸ் கல்லிடை 15 பாயிண்டுகளும் செவன் கேர்ள்ஸ் புல்கொழி 4 பாயிண்டுகளும் எடுத்துள்ளார்கள். முதல் சுற்று முடிந்து இரண்டாவது சுற்றில் முதல் அணியாக மோதிக்கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் அந்த வீரர்களை கைதட்டுங்கப்பா. நல்லா சுத்தி சிறந்த ரைடு, நல்ல ரைடு. வீரர்களின் விறுவிறுப்பான விளையாட்டு, நல்ல ஒரு ரைடு, நல்லா அவங்கள உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சோன் பேப்பர் எங்களை கடைசி 4 நிமிடங்கள்
கடைசி 4 நிமிடங்கள் நேதாஜி ஸ்போர்ட்ஸ் கல்லிடை மற்றும் செவன் கேர்ள்ஸ் புதுக்குடி. அப்பிட்டப்பா கொஞ்சம் பிடிச்சிருக்கலாம், கொஞ்சம் முயற்சி செஞ்சிருக்கலாம். நல்ல முயற்சி. அடுத்த மேட்ச் ஸ்கூல் பாய்ஸ் கண்டமங்கலம் முத்துசாமி பிரதர்ஸ் கிளாக்குளம் ரெடி ஆகிக்கங்கண்ணே, இந்த மேட்ச் முடிஞ்சோன்னே இறங்கணும். சாரதி நேதாஜி ஸ்போர்ட்ஸ் கல்லிடை செவன் கேர்ள்ஸ் புதுக்குடி. கடைசி 3 நிமிடங்கள் நேதாஜி ஸ்போர்ட்ஸ் கல்லிடை செவன் கேர்ள்ஸ் புதுக்குடி. 2 அணிகளையும் கடைசி 3 நிமிடங்கள் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. 2வது சுற்றில் முதல் 2 அணிகள் என இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் முத்துசாமி பிரதர்ஸ் கிளாக்குளம் ஸ்கூல் பாய்ஸ் கண்டமங்கலம் அடுத்த மேட்ச் உங்களுக்கு எம்னா ரெடி ஆகிக்குங்க. அடுத்ததாக முதலிருக்கும் அணி ஸ்கூல் பாய்ஸ் கண்டமங்கலம் முத்துசாமி பிரதர்ஸ் கிளாக்குளம். இந்த 2 அணிகளும் தயாராக இருங்கப்பா, ரெடியாக இருங்க. 2 அணிகளும் தயாராக இருங்க. கூல் பாய்ஸ் கண்டமங்கலம் சாரதி ஸ்போர்ட்ஸ் கல்லிடை 17 பாயிண்டுகள் செவன் கேர்ள்ஸ் புதுக்குடி 5 பாயிண்டுகள். சாரதி நேதாஜி ஸ்போர்ட்ஸ் கல்லிடை 17 புள்ளிகள் 7 செவன் கேர்ள்ஸ் புதுக்குடி 5 புள்ளிகள். நேதாஜி ஸ்போர்ட்ஸ் கல்லிடை செவன் கேர்ள்ஸ் புதுக்குடி போனஸ் 2-1 போட்டுக்கோம். இல்ல ஒண்ணுதான், இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் 2வது மேட்ச் ஸ்கூல் பாய்ஸ் கண்டமங்கலம் முத்துசாமி பிரதர்ஸ் கிளாக்குளம். அதுக்கு அடுத்தது இளந்தென்றல் செங்கலம் ஜெய்பி மூர்காடு 3வது மேட்ச். 4வது மேட்ச் இளந்தகுளம் நல்ல மரம். கீழே கரண்ட் இருக்கு பாத்துக்கோங்க. ஏன்னா அவ்வளோதான் மேட்ச் முடிய போகுதுனே, பக்கத்தில் வந்துடுங்க. மேட்ச் முடிய போது பக்கத்தில் வந்துடுங்க. ஸ்கூல் பாய்ஸ் கண்டமங்கலம் முத்துசாமி பிரதர்ஸ் கிளாக்குளம் ஏன்னா மேட்ச் முடிஞ்சு வந்துடுங்கண்ணே. ஏன்னா அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சு. கல்லிடை 23 புள்ளிகள் செவன் கேர்ள்ஸ் புதுக்குடி 7 புள்ளிகள். நேதாஜி ஸ்போர்ட்ஸ் கல்லிடை 23 புள்ளிகள் எடுத்து வெற்றி பெற்றுள்ளார்கள். சிறந்த கைத்தட்டு கொடுங்கப்பா. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஃபர்ஸ்டாக ஜெயிச்சிருக்காங்க நேதாஜி ஸ்போர்ட்ஸ் கல்லிடை. 23 புள்ளிகள் எடுத்து வெற்றி நிலை பெற்று விட்டார்கள். அந்த கேப்டன் வாங்கப்பா, நேதாஜி ஸ்போர்ட்ஸ் கல்லிடை கேப்டன் தம்பி கேப்டன் வாங்க. ஏன்னா புதுக்குடி கேப்டனுக்கு வாங்கினே ஸ்டேஜுக்கு வாங்கினே. அடுத்து புதுக்குடி அணியின் கேப்டன் ஸ்கூல் பாஸ் கண்டமங்கலம் முத்துசாமி பிரதர்ஸ் கிளாக்குளம் 2 அணிகள் உள்ள வாங்கப்பா. ஸ்கூல் பாய்ஸ் கண்டமங்கலம் முத்துசாமி பிரதர்ஸ் கிளாக்குளம் 2 அணிகள் உள்ள வாங்க, உள்ள வந்துருங்க. புதுக்குடி அணியின் கேப்டன் அவர்களுக்கு பாபா சாஹிப் மக்கள் ஸ்கூல் பாய்ஸ் கண்டமங்கலம் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். கிளாக்குளம் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.